சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 13 தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 28 நாள் சுப முகூர்த்தம் சிவராத்திரி இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன், புதன், சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். அம்பாள் வழிபாடு செய்வது உத்தமம். மேஷ ராசி அன்பர்களே, புத்திரர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதிய நபர்களின் மூலம் மாற்றமான சிந்தனைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர்களுடன் புரிதல் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மேம்படும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்க பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 6. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். கடகராசி அன்பர்களே, புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு இன்னல்கள் தோன்றும். புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறைந்து லாபம் அதிகரிக்கும். உறவினர்களின் வழியில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்வதன் மூலம் சங்கடங்களை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. புனர்பூசம், பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மனை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றும். தொலைபேசி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். வீட்டில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். புதிய நபர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செய்திகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும். பெரிய மனிதர்களில் சந்திப்பால் ஆசைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும்.
கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். பிரிந்து சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சூழல் ஏற்படும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். அதாவது இந்த ஒரு 2-3 நாளைக்கு விருச்சிகராசி அன்பர்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியடையும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகள் நிறைவடையும். வெளி வட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். தன வரவுகள் திருப்தியை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் உள்ள நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். மனதில் எதையும் சமாளிக்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, எடுத்த செயல்களில் நிதானத்துடன் செயல்படவும். வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளிடம் பொறுமை வேண்டும். தொழில் தொடர்பான மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, மனைவி வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மாமன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் லாபம் அதிகரிக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வணக்கம்.